ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி உளுந்து இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு விதவிதமான தோசை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் உளுந்து சேர்த்தாம ஆரம்பத்தில் மா அரைக்க போகிறோம் அதை நல்லா புளிக்க வச்சுட்டு அந்த மாவுலையே நல்ல விதவிதமான தோசை போட போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உடனுக்குறதுக்கு பெல் ஐக்கான் நான் இன்னைக்கு சாதாரண ரோஸ்ட் பொடி தோசை முட்டை தோசை மசாலா தோசை எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன் பவுல்ல ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம் அதே டம்ளர்ல அரை டம்ளர் பாசிப்பருப்பு இது ரெண்டுத்தையும் ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டு நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருவோம் இது கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு நான் ஊற வச்சிருக்கேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊறட்டும் நைட்டு இது போல ஊற வச்சிட்டோம்னா காலையில நல்லாவே ஊறி வந்துடும் அடுத்த நாள் காலைல பாத்தீங்கன்னா பச்சரிசி பாசிப்பருப்பு வெந்தயம் இது மூணுமே நல்லா ஊறி இத இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இல்லை கொஞ்சம் கெட்டியாக கூட அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு மூடி வச்சிட்றேன் இது ஒரு ஆறு மணி நேரம் ஃபர்மெண்ட் ஆகட்டும் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு மிதமான சூட்ல வச்சே இது மூணைத்தையும் நல்ல பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கணும் இவ பாருங்க மூணுமே நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு இதுல இருந்து ஏழு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டையும் கொஞ்சமாக விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு எதையுமே நல்லா கலந்துட்டுடலாம் காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுக்கலாம் நான் ஏழு வரமிளகா பக்கம் போட்டிருக்கேன் இந்த வரமிளகாவுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வரமிளகா பூண்டுமே நல்லா வறுபட்ட உடனே ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கிறேன் வெங்காயம் ரொம்ப நான் வதக்கி எடுக்க இல்லை கொஞ்சமாக மட்டும் வதக்கி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா இது கூடவே நான் தக்காளியும் போட்டு வதக்கி எடுத்து ரெண்டுமே சேர்த்தி ஒட்டுக்காகவே வதங்கி வந்துருட்டோம் இதுக்காக நான் ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி இது போல் நாலாக கீதல் போட்டு தான் போட்டிருக்கேன் இப்போது தக்காளி வெங்காயம் இது ரெண்டுமே நல்லா ஒன்று போல் சேர்ந்து வதங்கி வரட்டும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா கலந்துட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் உப்பு போடும்போது சீக்கிரமாகவே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும் இது கூடவே கலருக்காக நான் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன் அவ்வளோதான் இனி தக்காளி வெங்காயமும் நல்லா இது போல வதங்கி வந்தாவே போதும் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு நல்லா வதங்கி வந்த உடனே பிளேம் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் ஆறின உடனே இது எல்லாமே மிக்சி ஜார்ல போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் நிறைய தண்ணி ஊத்த வேண்டாம் ஏன்னா இது மசாலா தோசை இதெல்லாம் செய்யும் போது மேல ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்குமே யூஸ் பண்ண போறோம் அதனால இது போல நல்லா கெட்டியா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்குங்க தொட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கன்சிஸ்டன்சி வைக்கலாம் ஆனால் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு இது போல் திக்காக இருக்கட்டும் இன்னொரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகு இது ரெண்டுமே நல்லா புரிஞ்ச உடனே கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக மிதமான சூட்லேயே நல்லா வறுத்த உடனே மூணு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயத்தை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நிறையா உப்பு சேர்த்த வேண்டாம் ஏன்னா இப்போது மசாலா ஸ்டஃபிங்காக உருளைக்கெழங்கு ரெடி பண்ண போகிறோம் உருளைக்கெழங்கு நான் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சிருக்கறனால அளவாக தான் உப்பு போட்டிருக்கேன் வெங்காயமுமே நல்லா வதங்கி வந்திருக்கு இதில் ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு எதையுமே வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் தான் உருளைக்கிழங்கோட சேர்த்தி நல்லா ஆயிட்டு வரும் அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு இது ரெண்டுத்தையுமே நல்லா மசிச்சது போல எடுத்துக்கணும் தான் ஸ்டஃபிங் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணும்போது அங்கங்கே திட்டு திட்டாட்டம் நிற்காது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின உடனே உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லாவே ஸ்மாஷ் பண்ணியிருக்கணும் திட்டு திட்டாவே இருக்கக்கூடாது உருளைக்கிழங்கு இப்போ இந்த உருளைக்கிழங்கோட வெங்காய தக்காளியோட சேர்த்தி நல்லா கலந்துட போகிறோம் இதெல்லாம் மசாலா ஐட்டம்ஸில் சேர்த்தி கையோடவே கலந்துட்டுருக்கலாம் இதுக்கு நான் கால் டீ டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கரம் மசாலா தூள் சேர்த்தி உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா ஒண்ணு போல மோஜ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்துட்டு கடைசியா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியும் தூவி விட்டு கலந்துட்டரலாம் அவ்வளவுதான் நம்ம மசாலா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா முழுமையா ஆர வச்சிருவோம் மாவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே புளிச்சு வந்திருக்கு இதை நான் வேற ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சுக்கிறேன் மாவு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு பருப்பு சேர்த்தி இருக்கிறதுனால எந்த அளவுக்கு தண்ணியா நம்ம அரைச்சாலுமே நல்ல ஒரு கெட்டி தன்மை கொடுத்துருக்கு இதுல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கீங்க தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாசி பருப்பு சேர்த்தி போட்டு அரைச்சிருக்கறதுனால நல்ல ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு இப்போ உங்களுக்கு இந்த மாவோட டெக்ஸ்டரை பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு நல்லா வந்திருக்குன்ட்டு இதுல இப்போ தோசை ஊத்திடலாம் தோசைக்கல் உடனே ஒரு குளிக்கற அளவுக்கு மாவு எடுத்து நான் நல்லா நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி விட்டுக்குங்க நல்லா முறு மொறுப்பாக வரும் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லட்டினா நெய் கூட ஊற்றி நல்லா முறு முறு மொறுன்னு சுற்றி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது போலவே நல்லா முறுமொரு தோசை ரெடி ஆயிடுச்சு உளுந்து சேர்த்தாமலேயே இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக முறு முறுப்பாக தோசை தயாராக இருக்கு எப்பவுமே ஒரே மாதிரியா செஞ்சு கொடுக்காம இது போல கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமா செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்குமே போர் அடிக்காது இப்போ ரெண்டாவது தோசை நம்ம சுட்டுடலாம் இதுவுமே நல்ல கிறிஸ்பியா சுட்டுட்டு கடையில நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற கோன் போல தோசை அதுக்கு தோசைக்கு நடுவுல இது போல கட் பண்ணிட்டு நல்லா இது போல ரோல் பண்ணி எடுத்துட்டோம்னாவே நல்ல மொறுப்பாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது போலவே கோன் போல தோசை வீட்டுலயே ரெடி அடுத்த தோசை நம்ம என்ன போடுறோம்னா மசாலா தோசை தான் போட போறோம் இதுக்கு எப்பவும் போல மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் அதிகமாவே எண்ணெய் ஊத்திடுவோம் இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த கார சட்னியை ஒரு பக்கமாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு சைட் ஃபுல்லாகவுமே மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாவையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா முழுமையாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேக் எடுக்கிற ஒவ்வொரு பைட்லேயுமே நம்மளுக்கு இந்த மசாலா கிடைக்கும் இதை திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லை ஒரு பக்கம் நல்லா இது போல திருப்பி விட்டுட்டு நல்லா அமுத்தி அப்படின்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போது எவ்வளோ கிறிஸ்பியாட்ட தெரியுது இல்லைங்களா அதே போல வச்சு பார்க்கும்போதுமே சாப்பிடும்போதுமே அவ்வளோ அருமையா இருந்தது அடுத்ததா பொடி தோசை ரெடி பண்ணிக்கலாம் இந்த பொடி தோசைக்காக வேண்டி இட்லி பொடி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இட்லி பொடியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி போடுறதுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க்குமே மேலே கார்டில் தரேன் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க தோசையில் நிறையாவே எண்ணெய் ஊற்றிட்டு இட்லி பொடியை நல்லா தூவி விட்டுட்டு திரும்பவும் மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டுட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு இட்லி பொடியோட தோசை நல்ல கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு ஒரே மாதிரியாவே தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கும் போது இது போல் ஒரே மாவில் விதவிதமாக தோசை செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்ததான் முட்டை தோசை தான் எப்போவும் போல் தோசை ஊற்றி எண்ணெயும் ஊற்றியாச்சு ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு இதுக்கு மேலே கால் டீஸ்பூன் குருமிளக தூள் தூவிட்டு அதுக்கு மேலே இட்லி பொடியை தூவி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த கார சட்னியும் போட்டுடலாம் இதை அப்படியே கரண்டி வச்சு ஃபுல்லாக தோசையில அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மசாலாவோட சேர்த்தி முட்டையை இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது சட்னியே தேவைப்படாது வெறுமனையாக தோசை அப்படியே நம்ம சாப்பிடலாம் நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை கூட தூவி விட்டுட்டு நல்லா இது போல் அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே ஒட்டிக்கும் தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் அப்போ தான் முட்டை இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்து வரும் ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா இது போல் வச்சுட்டாவே முட்டை நல்லா வெந்து வந்துடும் நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் முட்டை தோசை எவ்வளோ பர்ஃபெக்டாக ஆயிருக்குன்னு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக கமகமன்னு முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு இதை அதுக்கப்புறமா நல்லா திருப்பி விட்டுட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே உளுந்து சேர்த்தாம நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக விதவிதமாக தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இனிமே எல்லாரோட வீட்லேயும் இது போல விதவிதமா விதமா கமகமன்னு நம்ம தோசை செஞ்சு அசத்திட வேண்டிதான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.